ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே பிளாக் பார்க்கலாங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா தயிருக்காக உரமோ ஊற்றி வச்சுருந்தேன். 1/2 லிட்டர் பாலில் தண்ணி எதுவுமே கலக்காமல் வெறும் பியூர் பாலில் மட்டும் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதில் உரமோர் சேர்த்துருக்கேன். எவ்வளோ சூப்பராக தயிர் வந்திருக்கு. இந்த சம்மருக்கு வந்து குழந்தைகளுக்கோ இல்லை நமக்கோ தயிரும் மோரும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அடுத்ததாக பூஜா கேபினெட் வந்து வீக்லி 1 டைம் டீப் கிளீனிங் பண்ணிடுவேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம பூஜை ரூம் வந்து எப்பயுமே நீட்டாக வச்சுக்கணும். தேவையில்லாத திங்ஸ் வைக்கக்கூடாது பூஜை ரூமில். அது இல்லாத காஞ்ச பூவு நம்ம டெய்லி வைக்கிறத ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படி முக்கியமானது என்ன, வீக்லி 1 டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விளக்கு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா பூஜை ரூம் வந்து எப்பயும் நீட்டாக இருக்கும். ரெண்டாவது நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். இது வீக்லி 1 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது அந்த பாத்திரமும் சரி நம்ம ஏற்றி வைக்கிற விளக்கும் சரி புதுசு மாதிரி இருக்கும். அந்த விளக்கு எரியும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததான் ஒரு 11:30 ஆயிடுச்சு. 11:30 லைட்டாக கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் அடிக்கடி வீடியோவில் எல்லா வீடியோலையும் சொல்கிறது அப்படி தான், எந்த சீசனில் அதிகமான ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதிகமாக விலை குறைவாக கிடைக்கும் அந்த டைமில் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ சம்மர்னால ரொம்ப காய் தண்ணி காயாக தண்ணி உள்ள ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லது. அடுத்து இது வந்து நெல்லிக்காய் ஜூஸு, கொஞ்சம் உப்பு ஜீரகப்பொடி தூள் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து குடிச்சிட்டு அடுத்ததை கொஞ்சம் வேலை பார்க்கலாம். முடிஞ்சளவுக்கு ஜங்க் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் நல்லது. டிவி பார்க்கும்போதோ இல்லை நம்ம ஃப்ரீ டைம்லையோ எடுத்துகிட்டு வந்து ஜங்க் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக சாப்பிடாமல் இந்த மாதிரி நமக்கு பிடிச்சது எதுவோ கொஞ்சம் ஹெல்த்தியானதாக கொஞ்சம் பார்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பை வந்து எப்பயும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இந்த ஆம்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கண்ணும் அப்படி தான், நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து பார்வை வந்து நல்லாயிருக்கும். அது ஸ்கின்ல இருக்கிற பார்த்திங்கன்னா ஸ்கின் க்ளோவிங் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை குடிச்சிட்டு வந்தோம்னா ரெகுலராக பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் வந்து சுத்தமாக இருக்காது ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு வர்றதுனால. அடுத்ததாக கொஞ்சம் நேரம் டிவி ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு இதை சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிரேக் எடுத்துக்கலாம். கண்டினியூவாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அன்றைக்கி ஃபுல் டே நம்ம ஏதோ ஒர்க் செஞ்சிட்ருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் நமக்குள்ளே இருக்கும். அப்பப்போ நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அது இல்லாத வேலை வந்து எப்பயுமே வந்து டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டே வந்து அன்றைக்கி பாதி டே வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். அப்போ வந்து வேறு ஒர்க் ஏதாவது நம்ம செய்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்துதான் நேற்று கொஞ்சமாக சாதம் வந்து மீதி ஆயிடுச்சு. நம்ம சாதம் மீதி ஆயிடுச்சு, ஒன்று நம்ம சாப்பிட்ருவோம் இல்லைன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் குப்பையில் போடாமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா சாதம் வந்து நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சு போயிருக்கும். அதை வந்து மிக்சி ஜாரில் அந்த தண்ணியோடய சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வாழைப்பழம் நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அந்த வாழைப்பழ தோலையும் தூக்கி போடாமல் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த செடியில் வந்து இப்போ வெத்தலை செடி இந்த ரோஸ் செடி அந்த மாதிரி செம்பருத்தி செடி இந்த மாதிரி செடி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இதை வந்து நம்ம உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்ல தண்ணி நிறைய தண்ணி சேர்த்து நம்ம வந்து அந்தந்த செடிக்கு வந்து மந்த்லி 1 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா செடியிலேருந்து நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் வந்து 3:30 ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆயிடுச்சு. சரி, அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஈவினிங் டைமில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருப்பேன். சரி, இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். அதுக்காக 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அடுத்ததான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்க்கறதுனால நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழந்தைகளுக்கு சேர்த்ததுனால அவங்க காரம் அதிகம் சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால் அளவாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உப்பு தேவையான அளவுக்கு. அடுத்துதான்
கலருக்கு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கலர் வந்து எல்லோஷாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பச்சை அதை வந்து டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போடுற அளவுக்கு இருக்கணும். அந்த மாவு வந்து அந்த கிழங்கில் ஒட்டணும், அப்போ தான் அது கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். மார்னிங் காலையில் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடாம தான் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதாவது பால் இந்த மாதிரி கொஞ்சமாக தான் சாப்பிட்டு போவாங்க. லஞ்ச் வந்து அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியாக தான் வீட்டுக்கு வருவாங்க. வர டைமில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன அவங்களுக்கு பிடிக்கும்னு நமக்கு மேக்ஸிமம் தெரியும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்ன அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதுதான் செய்யணும் அப்படின்னு இல்லை, நம்ம டெய்லியும் ஒரு வெரைட்டியான ஒரு இது வந்து ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லது. நம்ம கடையில் தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவே வந்து வீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பேஜ் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து அவங்களுக்காக சர்வ் பண்ணிடலாம். டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களும் வந்து கரெக்டாக சாப்பிட்டுக்குவாங்க வேஸ்ட்டு பண்ணாமல். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பஜ்ஜி போடலாம், ஒரு நாள் சுண்டல் வச்சு கொடுக்கலாம், ஒரு நாள் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், ஒரு நாள் வந்து அவங்களுக்கு என்ன எந்த விதமாக பிடிக்குதோ அந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அடுத்துதான் இந்த வீக் பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் வந்து கிச்சனுக்காக புதுசாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் பிளேட்டு. இந்த ஸ்டாண்ட் வந்து எங்கிட்ட இல்லை, இது வந்து வாங்கியிருக்கேன் புதுசாக. நாலு பிளேட்ஸ் வரும், கீழே ஒரு பிளேட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உள்ளே வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை இட்லி பானையிலையோ வச்சு நம்ம வந்து இடியாப்பம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 468. இதெல்லாம் லோக்கல் ஷாப்பில் நான் வாங்கினது தான், இந்த ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாமே. அடுத்தது ஒரு சின்ன கிண்ணம், இதுவும் ஏதாவது ஊற்றி வச்சுக்கலாம், சட்னி இந்த மாதிரி சின்னதாக ஊற்றி வச்சுக்கலாம். பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு, அது ஒன்று தட்டோடு எடுத்திருக்கேன். அடுத்தது கரண்டி பார்த்திங்கன்னா ஒரு தோசை திருப்பி, இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா. அந்த ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கர்வ் மாதிரி வளைஞ்சு வந்திருக்கு நல்லா. அடுத்ததான் ரெண்டு வடிகட்டி எடுத்துருக்கிறேன், ஆயில் இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு. ஒன்று வந்து டீ இல்லை பால் இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு. எப்படி ஸ்டெய்னர் வந்து வீட்டில் வந்து ரெண்டு மூணு வச்சுட்டோம் ரொம்ப நல்லது. பால் தனியாக குழந்தைகளுக்கு வடிகட்டி தான் கொடுக்கணும், அதுக்கு ஒன்று. டீக்கு வடிகட்டுறதுக்கு தனியாக ஒன்று. அந்த ஆயில் அந்த மாதிரி வடிகட்டுவோம், அதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. அடுத்து இது பீஸா கட்டரு, இது சாண்ட்விட்ச் பீஸா அந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கிட்ட இல்லை, அதனால் அது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து தான் இந்த கரண்டி ரெண்டு, இது வந்து ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ரைஸ் அண்ட் பொரியல் எதுனாலுமே சர்வ் பண்ணலாம், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கரண்டி. அடுத்து வந்து ரெண்டு பவுலு, மூணு வாங்கினேன் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன், இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததான் இது பார்த்திங்கன்னா இது வந்து டீக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பாசுந்தி இந்த மாதிரி குல்ஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இந்த சம்மருக்கு வந்து நம்ம நிறைய பண்ணுவோம். அப்போ பண்ணி இதில் செஞ்சு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 13 ரூபி அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டிமார்ட்டில் வாங்கினது நான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது, இதெல்லாம் டிமார்ட்டில் வாங்கினது.
அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா மெலமினோட ஸ்டோரேஜ் ஒரு கண்டெய்னர் மாதிரி, இதில் ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லை நமக்கு என்ன போட்டு வைக்கணுமோ போட்டுக்கலாம். இதே இது ஹோம் சென்டரில் பார்த்திங்கன்னா 150 அந்த ரேஞ்சில் இருந்த மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா 87 ருபி தான், ரொம்ப நல்லாயிருக்கு, ரெண்டு வாங்கியிருக்கிறேன். அடுத்து தான் இது வந்து சிலிக்கான் மோல்டு, இது ஐஸ் கியூப்பு இல்லை சாக்லேட் மோல்டு இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அடுத்து ஐஸ் மோல்டு, இது பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்கியிருக்கிறேன். இது மூடி போட்டது மாதிரி இருக்கும், நல்லா கொஞ்சம் லார்ஜாகவே இருக்குது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தேவைப்படும், அதனால் இதை வாங்கியிருக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளது ஏற்கனவே இருக்கிறது கொஞ்சம் உடஞ்சிருச்சு, அதனால் புதுசாக ரெண்டு வாங்கியாச்சு. இதெல்லாம் தான் நான் வந்து கிச்சனுக்கு புதுசாக வந்து வாங்கினது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உதய தமிழ் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.